Welcome to the session on triple integral. This is extension of double integral. This is the set of integrate y x constant at 8 panano, y a port integrate panamburu, x is at a constant at 8 panano, x a port integrate panamburu, y is at a constant at 8 panano. This is the concept. In this session, we will have 2 marks problem. Evaluate the region x varies from 0 to 1, y varies from 1 to 2, z varies from 2 to 3. This is the 2 mark problem. X plus y plus z dx dy dz. Sorry, by this z பொறுத்து integrate பண்ண போறீங்க. Z பொறுத்து integrate பண்ணும்போது xy வந்து constant. The integral of ax plus b whole power n into dx. இதுக்கான answer வந்து ax plus b whole power n plus 1 by n plus 1 front ல வந்து 1 by a னு எழுதணும். X க்கு முன்னாடி வந்திருக்கிற coefficient 1 by a ax plus b whole power n plus 1 by n plus 1. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் வந்து x plus y வந்து கான்ஸ்டன்ட். இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா x plus y plus z by 2 ஹோல் ஸ்கொயர். X க்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 1 by 1, அதனால் இங்கே அதை நம்ம மென்ஷன் பண்ணலை. இப்போ அடுத்த இதில் முக்கியமான விஷயம், இசட் இருக்க வேண்டிய இடத்துல 3 சப்ஸ்டிட் பண்ணணும், இசட் இருக்க வேண்டிய இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணணும். இதில் 1 by 2 வந்து கான்ஸ்டன்ட், அதை பிளக் பண்ணி வெளியே எழுதிக்கலாம். 1 by 2 லிமிட் 0 to 1 இன்ட்டு dx, 1 to 2 இன்ட்டு dy. அப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது x plus y plus 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x plus y plus 2 த ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு a plus b plus c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாக தெரிஞ்சுன்னா தெரியும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கிறது x ப்ளஸ் y ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் 9 ப்ளஸ் 2xy. அடுத்தது y and 3 மல்டிஃபிகேஷன் பண்ணோம், அதில் ஒரு 2 இருக்கும். அப்போ 6y ப்ளஸ் 6x வந்து அப்போ லிமிட். லோயர் லிமிட்டுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும், x ப்ளஸ் y ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 4, ஏன்னா ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது 4 ப்ளஸ் 2xy. y ரெண்டு 2y வரும், ஃபார்முலாவில் ஒரு 2bc 4y ப்ளஸ் 4x. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். 9 ஃபோர் போச்சுன்னா 5, 2xy மைனஸ் 2xy கேன்சல். இப்போ 6x இருக்குது, 6x 4x போச்சுன்னா 2x, 6y 4y போச்சுன்னா 2y. எது மட்டும் வந்து கிடைக்குன்னா 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 5ங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும். இப்போ அகெயின் இதை எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோன்னா y-யை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். y-யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது xy கான்ஸ்டன்ட். மீன் அந்த ஃபார்முலா x ப்ளஸ் b ஹோல் பவர் n இன்ட்டு dx-னு இருக்கும்போது x-க்கு முன்னாடி வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட் 1 பை ax ப்ளஸ் b ஹோல் பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1. இப்போ நான் இதை கம்பைன் பண்ணுறேன், இன்டகிரல் ஆஃப் y-யை பொறுத்து இன்டகிரேட் பண்ண 2x ப்ளஸ் 5, இது ஃபுல்லாகவே எனக்கு கான்ஸ்டன்ட் தான், ப்ளஸ் 2y இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு dy. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்க்கு முன்னாடி வந்துருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன டேர்ம் வந்து வந்திருக்கு, இப்போ இது வந்து என்னுடைய பி, சாரி இது வந்து என்னுடைய ஹோல், இது வந்து கான்ஸ்டன்ட். இப்போ ஒய்க்கு முன்னாடி வந்திருக்க கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ 1 பை 2 2x ப்ளஸ் 5 ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும், ஏன்னா பவர் 1, 1 பை 2 பவர் 2. இப்போ ரெண்டு ரெண்டு மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 4, 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. இப்போ இந்த இடத்துல 4 வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 1 பை 2 இருக்குது, 1 பை 8. அப்பர் லிமிட் y இருக்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கணும், 2 இன்ட்டு 2 4, 2x ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2 ஹோல் பவர் 5 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 2x ப்ளஸ் 5, 4 ப்ளஸ் 5 வந்து 9 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது 2x ப்ளஸ்
7 the whole square a plus b whole square form apply pannum irundhu apply panni simplify pannumbodhu 4x plus 16 kadaikum 4 constant value eduthiralam adutathu in 2 into x rendu common இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம் 2x plus 9 ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாக போடுறோம் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 13x ப்ளஸ் 81 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 28x ப்ளஸ் 49 4x ஸ்கொயர் கேன்சல் ஆகும் 36xலேருந்து 28x வந்து சப்ராக்ட் பண்ணும்போது 8x 81லேருந்து மைனஸ் 49 சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் 36 வந்து கிடைக்கும் இப்போ இதிலிருந்து காமனாக 2 வந்து வெளியே எடுத்துடலாங்களா அடுத்தது 4 சாரி இது வந்து 32 36 கிடையாது 32 8 வந்து காமனாக வெளியே எடுத்துருக்கும்போது இங்கே ஒரு 8 இருக்குது கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 மட்டும் கிடைக்கும் 81லேருந்து 49 சப்ராக்ட் பண்ணும்போது 32 சாரி 36ன்னு சொல்லிட்டேன் இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 மட்டும் இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 4 இன்டகிரேட் பண்ணும்போது 4 இன்ட்டு டிஎக்ஸ் வந்து எக்ஸ் லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் 1 1 பை 2 ப்ளஸ் 4 லோயர் லிமிட் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும் 1 பை 2 ப்ளஸ் 4 எல்சியம் இருக்கு 1 பை 2 ப்ளஸ் 4 அண்ட் டேக்கிங் எல்சியம் 9 பை 2 வந்து கிடைக்கும் எவாலுவேட் த இன்டெக்ரல் வென் வி இஸ் த வால்யூம் ஆஃப் த கியூப் பவுண்டட் பை த கோஆர்டினேட் பிளேன் அந்த பிளேன் எக்ஸ் ஈக்குவல் ஒய் ஈக்குவல் இசட் ஈக்குவல் டு ஏ இப்போ இதில் பாசிட்டிவ் குவாட்ரன் மட்டும் நம்ம எடுத்து இன்டகிரேட் பண்ணுறது ஸ்பெசிஃபை பண்ணால் அதை பாசிட்டிவ் குவாட்ரன் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒய் ஈக்குவல் இசட் ஈக்குவல் டு ஏ மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்குது மூணுமே வந்து ஏங்கிற ஆன்சர் தான் இசட்னுடைய லோயர் லிமிட் வந்து 0 பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் அப்பர் லிமிட் வந்து ஏ ஒயினுடைய வேல்யூ பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் 0 அப்பர் லிமிட் ஏ அதேமாதிரி எக்ஸ்னுடைய வேல்யூ பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் 0 டு ஏ கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும் இந்த போர்ஷன் இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்பொழுது எக்ஸை வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஸ்கொயர் இசட் வரும் ஒய் ஸ்கொயர் இசட் இசட் கியூப் பை 3 ஏவை பிரதாயிடணும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஏ கியூப் பை 3 லோயர் லிமிட் வந்து கம்ப்ளீட்டாக 0 அடுத்தது ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம் எக்ஸ் ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட் ஏவும் கான்ஸ்டன்ட் 4 டிஒயின்னு வந்துருந்ததுன்னா 4 ஒயின்னு வந்து கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் ஏ கான்ஸ்டன்ட் டிஒய் இன்டகிரேட் பண்ணும்போது ஒய் ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணும்போது ஒய் கியூப் பை 3 1 பை 3 இன்ட்டு ஏ கியூப் ஒய்ங்கிற ஆன்சர் அப்பர் லிமிட் ஏ லோயர் லிமிட் வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 3 ஏ பவர் 4 ப்ளஸ் 1 பை 3 ஏ பவர் 4 எக்ஸை திருப்பி இன்டகிரேட் பண்ணுங்கள் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் 1 பை 3 ஏ பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை 3 ஏ பவர் 4 இன்ட்டு எக்ஸ் அப்பர் லிமிட் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் 1 பை 3 ஏ பவர் 5 ப்ளஸ் 1 பை 3 ஏ பவர் 5 ப்ளஸ் 1 பை 3 ஏ பவர் 5 மூணு டைம் வந்து 3 டைம்ஸ் ஏ பவர் 5 பை 3 கேன்சல் ஏ பவர் 5 வந்து ஃபைனல் ஆன்சர் இப்போ இன்டகிரல் ஆஃப் 0 டு லாக் 2 0 டு எக்ஸ் 0 டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் இன்ட்டு டிஇசட் இப்போ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஏன்னா இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம் இ பவர் இசட் இது தனியாக வந்து பிரியும் இ பவர் இசட்டை இன்டகிரேட் பண்ணும்போது இ பவர் இசட்டை கிடைக்கும் லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இ பவர் இசட் அப்பர் லிமிட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லோயர் லிமிட் 0 இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இ பவர் 0 எனி திங் பவர் 0 வேல்யூ வந்து 1 இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மல்டிபிளிகேஷன் இ பவர் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ இதில் இ பவர் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கிறது இ பவர் 2x ஒரு டேர்ம் தனியாகவும் இ பவர் 2y தனியாகவும் ஏன்னா இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறேன் அதனால் இதை ரெண்டாக பிரித்து எழுதுகிறேன் அதே மாதிரி இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை எப்படி பிரிக்கலாம் இ பவர் எக்ஸ் இன்ட்டு
e power y வந்து பிரிக்கலாம். இப்ப e power 2y இன்டகிரேட் பண்ணா e power 2y by 2 e power y இன்டகிரேட் பண்ணா e power y. அப்பர் லிமிட் வந்து x, லோயர் லிமிட் 0. y இருக்க வேண்டிய இடத்துல தான் சப்ஸ்டிட் பண்ணனும்னால கேர்ஃபுல்லா இருக்கும். y னோட லிமிட்ஸ் மட்டும் தான் சப்ஸ்டிட் பண்ணனும். இப்போ y, இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்டகிரேஷனில் 4 இன்ட்டு எக்ஸ் லிமிட் 0 டு 2 இருக்குனா நீங்கள் 4க்கு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4 வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், எக்ஸில் தான் பிறதே எண்ணும். 2 இன்ட்டு மைனஸ் 0 ஆன்சர் வந்து 8 எழுதுகிற மாதிரி. எப்போவுமே இன்டகிரேட் பண்ணும்போது மற்ற எல்லா டேர்மும் இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம கிளாரிட்டியாக இன்டகிரேட் பண்ணணும். எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோன்றத நீங்கள் கான்சியஸாக இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மற்ற டேர்ம் கான்ஸ்டன்ட், அதுக்கு மட்டும்தான் லிமிட் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஒய்னுடைய வேல்யூ வந்து எக்ஸ்னு பிறகு இருங்க இ பவர் 2x பை 2 இ பவர் 2x இ பவர் 2x மல்டிஃபை இ பவர் 4x பை 2 மைனஸ் இ பவர் 2x லோயர் லிமிட்டுக்கு. இப்போ இந்த ரெண்டு இடம் என்னவாகும், இ பவர் 0னு வருமா, இ பவர் 0 இன்ட்டு இ பவர் 0 பை 2 மைனஸ் இ பவர் 0 ஆன்சர் வந்து 1. இப்போ இதில் லோயர் லிமிட் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். லோயர் லிமிட் இந்த இடத்துல இ பவர் 0 வேல்யூ 0, அதனால் இ பவர் 2x மட்டும் கிடைக்கும். இ பவர் 0 இன்ட்டு 1 பை 2 மைனஸ் இ பவர் எக்ஸ், இ பவர் 0 வேல்யூ வந்து 1. இப்போ இ பவர் 2x பை 2 ஆல்ரெடி லோயர் லிமிட் கொடுக்கும் மைனஸ் இருக்கும், மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் இ பவர் எக்ஸ். இ பவர் 4x பை 2 ஆன் இன்டகிரேஷன் ஏன்னா 1 பை 2 இ பவர் 4x எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறேன். 1 பை 2 இ பவர் 4x பை 4 லிமிட் வந்து 0 டு லாக் 2, அதை லாஸ்ட்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அந்த 4 வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 1 பை 8 இ பவர் 4x பை 8 தென் இ பவர் 2x இன்டகிரேட் பண்ணும்போது இ பவர் 2x பை 2 இ பவர் மைனஸ் 2x பை 4 ப்ளஸ் இ பவர் எக்ஸ். ஏன்னா இ பவர் 2x இன்டகிரேட் பண்ணால் இ பவர் 2x பை 1 பை 2னு கிடைக்கும், ஆல்ரெடி கீழே ஒரு 2 இருக்குது. இ பவர் மைனஸ் 2x பை 4 இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ், லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் லாக் 2. எக்ஸ் இருக்கிற இடத்துல லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் இ பவர் 4 லாக் 2 பை 8 மைனஸ் இ பவர் 2 லாக் 2 பை 2 மைனஸ் இ பவர் 2 லாக் 2 பை 4 ப்ளஸ் இ பவர் லாக் 2. இ பவர் 0னுடைய வேல்யூ 1 பை 8 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 பை 4 ப்ளஸ் 1னு வந்து கிடைக்கும். இப்போ இந்த 4 மேலே பவர் எடுத்து இ பவர் பி லாக் ஏன்னு இருக்குது. இ பவர் இது லாகரதம் ப்ராப்பர்ட்டி, ஏ பவர் பின்னு வந்து எழுதலாம். அப்போ எந்த இடத்துல 4 மேலே போகும்போது 2 பவர் 4 வந்து 16, 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4, அதேமாதிரி 2 ஸ்கொயர் லாக் 4, அடுத்தது ப்ளஸ் இ பவர் லாக் 2 மைனஸ் 1 பை 8 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 பை 4. இ பவர் லாக் ஏனுடைய வேல்யூ வந்து ஏன்னு எழுதலாமா, அப்போ இ பவர் லாக் 16 உள்ள 16 பை 8 4 பை 2 4 பை 4 ப்ளஸ் 2. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் வந்து 5 பை 8 வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங்.